ஸ்டாலினுடைய அரசு ஆட்சிக்கு வந்து 120 நாளுக்கு மேலே ஆயிருக்குது. இந்த ஆட்சி வந்த பிறகு யாரெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடலையோ அவங்க கூட பாராட்டுற அளவுக்கு நான் செய்வேன்னு சொன்னார். பல விஷயங்களை, பல முன்னெடுப்புகளை அவர் செய்து கொண்டிருக்கார். மற்ற பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் கூட விவாதத்தில் பேசுகிறாங்க, சிறந்த ஒரு தலைவராக, சிறந்த முதலமைச்சராக இருக்கார் அப்படின்னு சொல்லி சர்வேலாம் கூட வெளியிடுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு ஸ்டாலின் அரசின் செயல்பாட்டை? இல்லை, இப்போ தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் ஆரம்பத்திலேருந்து அரசியல் சொல்லும் பொழுது இந்த மண்ணின் வளங்கள் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒரு அரசியலை முன்னெடுத்தோம். அப்போ திமுக காரங்களும் ஆமாம், இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாக்கணும், பாதுகாக்கிறோம் தான் நாங்கள் வருவோம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் இன்றைக்கி கல்லை உடச்சி ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீர் விற்பனைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெட்ரோ கனெக்ஷன் எல்லாமே நின்று கொஞ்சம் நாளில் வந்து மீட்ரு போட்டு விற்கிறது. இதுக்கு தமிழ் தேசியவாதிகள் பெரிய எதிர்ப்பாக கொடுத்தாங்க. அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிமுக அரசில் கூட கொஞ்சம் தொய்வாக இருந்தது அந்த முன்னெடுப்புகள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னையில் எல்லா பக்கமும் மெட்ரோ ஒர்க்கு வேகமாக நடக்குது. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது போல எனக்கு தெரியல. மாறாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில அடையாள பிம்பங்களை முன்வைக்கிறார்கள். எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் அர்ச்சகர்களாகலாம்ங்கிறது முன்னாடியே போடப்பட்ட ஒரு திட்டம் ஒரு இது. அது இன்னைக்கு கொஞ்சம் நடைமுறைப்படுத்துறதுல ஒரு ஒரு முனைப்பு கட்டியிருக்காங்க, அதை நம்ம வரவேற்கிறோம். அதில் மாற்றுக்கிறதுல அது மாதிரி கொஞ்சம் இந்த அடையாளப்படுத்திக்கொள் அவங்களோட கருத்தியல் ரீதியாகவும் அவங்களோட செயல்பாட்டு ரீதியாகவும் இந்த அடையாளப்படுத்திக் கொள்ளும் வேலையில் அதிகமாக கவனம் செலுத்துவதாக நான் பார்க்குறேன். தமிழுக்கு நிறைய முன்னுரிமை இல்லை, தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்தா அவங்க திராவிட களஞ்சியம் அப்படிங்கிற அந்த பேர் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு சர்ச்சை ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது அந்த திராவிட களஞ்சியம்னு ஒரு நூலை வெளியிடுவோம். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து அது வேற நூல், இது வேற நூல் அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம், கம்மா போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் உங்களுக்கே தெரியும் அதில் அவங்க ஃபர்ஸ்ட் வெளியிட்ட அறிக்கை என்ன, அதுக்கு அடுத்து அவங்க எப்படி மாற்றி சொன்னாங்க, அந்த போஸ்ட் எல்லாம் தூக்கிட்டாங்க, அதை நம்ம பார்த்தோம். அப்போ திராவிட களஞ்சியம் அப்போ என்னன்னா, நான் வெளிப்படையாக சொல்கிறேன் பாருங்களேன், திராவிட இயக்கத்திற்கான ஒரு அரசியலை நிலைநாட்டுவதற்கான, அதாவது அடுத்த கட்ட எதிர்காலமும் திராவிட பக்கம் இருப்பதற்கான வேலைகளை இப்போ திமுக அரசு முனைப்பாக செய்யுது. அப்போ அந்த ஒரு அடையாளப்படுத்துதல் நாங்கள் தான் இதை பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இன்ஃபேக்ட் வந்து இதற்கு முன்பாகவே திமுகவோட ஆட்சிகள் பல இருந்திருக்கு. ஆனால் அப்போலாம் கூட அந்த அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிறதுல இவ்வளோ கவனம் செலுத்தலை. ஆனால் இப்போ வந்தோடனே வேக வேகமாக பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்கு அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணால் அதை அந்த கரைகளை துடைக்கக்கூடிய வேலையை இப்போ முன்னெடுக்கிறாங்க. இதை நாங்கள் வரவேற்கிறோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயம் இது ஒரு அடையாள பிம்பமாகத்தான் கட்டமைக்கப்படும். உளமாற அவங்க அதை செய்கிறாங்களா இல்லை நிர்பந்தத்தினால், வெளியில் பேசப்பட்ட ஒரு அரசியல் நிர்பந்தத்தினால் சில விஷயங்களை அவர்கள் செய்து காட்டிக்கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யும். இல்லை, தமிழ் பெயர் அது வந்து தமிழுக்கு முக்கியத்துவம், பெயரின் தொடக்கத்தில் தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க, தமிழ்ல இருந்து தான் தொடங்கணும்னு சொல்றது, அதெல்லாம் வந்து வரவேற்கணும் இல்லை? நீங்க வரவேற்கிறோம், அதெல்லாம் வரவேற்கிறோம். ஆனா அதான் நாங்க சொல்றேங்க, நிர்பந்தத்தின் பெயரால், ஏன்னா நீங்களாக செய்யக்கூடிய விஷயங்களில் எந்த அளவுக்கு நீங்க தமிழை முன்னெடுத்தீர்கள் இல்ல, இதுல என்ன நிர்பந்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க புரியல? நீங்க கோரிக்கையா வச்சீங்கன்னு கூட சொல்லுங்க, இதெல்லாம் நீண்ட காலமா நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அதாவது இதுவரைக்கும் இருந்த அரசியலில் வந்து திராவிடத்தை தமிழர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள், புரியுதுங்களா? இந்த ஆட்சிக்கு முன்னாடி இருக்க ஆட்சிக்கு அதுக்கு முன்னாடி இருக்க ஆட்சியில வந்து திராவிடத்தை 2009 காலகட்டம் வரைக்குமே திராவிடத்தை தமிழர்கள் முழுமையாக நம்பினார்கள். வெளிப்படையாக சொன்னா தமிழர்களே தங்களை திராவிடர்களாக உணர்ந்து கொண்டுதான் அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். பலரும், பல கவிஞர்கள் உண்டு, பல இது எழுத்தாளர்கள்ந்து எல்லாருமே தங்களை திராவிட அடையாளத்துக்குள் வைத்துக்கொண்டு அதுதான் ஒரு சரியான அடையாளம்னு நம்புனாங்க. இந்த 2009 தான் ஒரு புதிய சிந்தனை, இல்லை ஒரு இல்லை திராவிடம் என்பது தமிழருக்கான ஒரு அடையாளம் அல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து அதுக்கு முன்பாகவே இருந்திருந்தாலும் அது வந்து பேச்சு பொருளாக ஒரு ஒரு பொது புத்தியில் வந்தது அந்த காலகட்டத்தில் தான். அப்போ அந்த 2009 பின்னால் திமுக வந்து மிக கடினமாக விமர்சிக்கப்பட்டது. ஏன்னா ஒரு ஒரு பெரிய இனப்படுகொலையே வந்து அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல, அவங்க அதுக்கு உண்மையாக இல்லை, அதுக்கு எதிராக போயிட்டார்கள், நிறைய விமர்சனங்கள். இப்போ இந்த கரை என்பது அவர்களுக்கு இருக்கிறது, அதாவது அவங்க ப்ரோ தமிழ் கிடையாது பட் அவங்க ஒரு ஆன்டி தமிழ் அப்படிங்கிற ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு பேச்சு இவங்க ஆட்சியில் இல்லாத காலகட்டங்களில் தொடர்ந்து பேசப்பட்டுகிட்டே இருந்தது. இப்போ அந்த பேச்சுக்களை கொஞ்சம் குறைப்பதற்கான வேலைகளில் அவர்கள் மும்முரமாக ஈடுபடுகிறார்கள். அதுதான் ப்ரோ தமிழ்ல இல்லாம திமுக இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லு இருந்தது இருந்தது நீங்க அவங்க எப்பவுமேங்க ப்ரோ தமிழ் அப்படின்னா என்ன இல்ல, தமிழர் நலனுக்காக தான் பாடுபட்டது திமுக, தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் ஆட்சி செஞ்சாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக தான். அப்ப அதிமுக மட்டும் அமெரிக்க நாட்டு மக்களுக்கு ஆட்சி செஞ்சாங்க, எனக்கு புரியல. எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களை காட்டிக்கொள்வது என்னன்னா நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் ஆட்சி செய்கிறோங்கிறது தான். ஆனால் திமுகவுடைய முந்தைய காலகட்ட ஆட்சியுடைய பிழைகளை நம்ம இங்கே மறக்க முடியாது. அப்போ அவங்க அதிலிருந்து பிழைகள் இருந்து அவங்களை தங்களை கொஞ்சம் வந்து எப்படியாவது காட்டிக்கணும்னு முற்படுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உளமாற அவங்க மாறல. ஏன் உளமாற மாறியிருந்தா அவங்க மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனுக்கு வந்து பிரைவேட் கம்பெனிஸ் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா நாளைக்கு இது ஒரு பெரிய சிக்கலாகும்னு, அதையும் கூட புரிந்து கொள்ளாத அளவுக்கு எதிர்காலத்தை கணிக்க முடியாமல் இருக்காங்களா திமுகக்காரங்க. ஒரு பிரைவேட்டுக்கிட்ட ஒரு குடிநீரையே கொண்டு போய் நம்ம கொடுத்தோம்னா நாளைக்கு அது எந்த மாதிரியான நிர்பந்தத்துக்கு கொண்டு வந்து விடும், அது எந்தெந்த மாதிரியான சமூக சிக்கல்களை ஏற்படுத்தும்,
கண்டிப்பாக ஒரு ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய காசு கொடுத்தா தான் அவங்க வீட்டுக்கு தண்ணிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது அங்கே நிர்பந்தம் ஏற்படும். அப்போ அதுக்கு அடுத்து வந்து இப்போ ஒரு பக்கம் வந்து தண்ணீர் வந்து கட்டாய வணிகமாக, தண்ணீர் ஆல்ரெடி வணிகத்தில் இருக்குது, நான் அதை மறுக்கல. இப்போ மெட்ரோ வாட்டர் உங்களுக்கு வீட்டில் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கால் பண்ணி காசு கொடுத்து வாங்குறதுங்கிறது வேறு, நீ தண்ணி வாங்கணும்னாவே உனக்கு ஒரு மீட்டர் போட்டிருப்போம் காசு அப்படிங்கிறது வேறு. இப்போ அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லா நேரமும் தண்ணி இருக்கும், அந்த பைப்பை திறந்தால் எல்லா நேரமும் தண்ணி இருக்கும், ஆனால் காசு இருந்தால் தான் தண்ணி வரும். முன்னாடி தண்ணி இல்லைங்கிறனால நம்ம வேறு வழி இல்லாமல் சில இதை வாங்கி நம்ம ஊற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி வாங்கணும்னாவே அரசாங்கம் பொறுப்புலேருந்து விலகி போய் என்ன ஆகுதுன்னா அது ஒரு வணிகமயமாக்கி விட்டுருச்சு. அப்போ இது வணிகமயமாக்கப்படும் போது அடுத்த கட்ட இதோட வளர்ச்சி எங்கே போய் நிற்கும், மழைநீரை சேமிக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும். நடந்திருக்கு வெளிநாடுகளில், இது நடந்திருக்கு. அடுத்து வந்து கிணறு தோண்டக்கூடாது, போர் போடக்கூடாது, இதெல்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும். இல்லை அவங்க நிர்பந்தத்தின் பேரில் சில இது மாறி இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை இல்லை, அதை கூட உங்களுக்கு பாராட்ட மனம் இல்லையே. பாராட்ட மனம் இல்லைன்னு சொல்லிங்க. இந்த நிர்பந்தத்தின் பேரால் மாறுவது மாற்றம் இல்லை. மாற்றம் என்பது உளமாற வரணும். இப்போ இந்த மாற்றம் உளமாற வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க திராவிட அடையாளத்தை கொண்டு வந்து சங்க இலக்கியத்துக்கு பூத்த மாட்டாங்க. அவங்களுக்கு திராவிட அடையாளத்தை காக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. சமூக நீதி காத்தவர் பெரியாருன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்து திணிக்க மாட்டாங்க. இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய அரசியலே அடுத்த கட்ட அரசியலாக நிலைநாட்டிக் கொள்வதற்கு திமுக செய்கிற ஒரு வேலைகள். இல்லை அந்த 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 டிஃபரன்ஸே தெரியாம நம்ம பேசுறோமா அப்படின்றது கூட. ஏன்னா தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய ஆய்வுகளில் ரொம்ப உள்நோக்கி போகக்கூடியவர் தான் தங்கம் தென்னரசு. அவர் சொல்றாரு, நாங்கள் என்ன சொல்ல வரன்றதே நீங்கள் முழுமையாக அதை விளங்காமல் இப்படி பேசிட்டு இருக்கீங்களே. இல்லை எனக்கு ஒன்று புரியலைங்க. இப்போ ஒரு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கு, சரி, அந்த எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நியாயம். இப்போ திராவிட களஞ்சியம் எங்கே எழுதிருக்கு புத்தகம்? எழுதாத ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட போகிறோம்னு சொன்னால் இது கேட்கறது எப்படி இருக்கு? இப்போ தான் நீங்கள் ஆளை அப்பாயின்ட் பண்ணி எழுத வைக்க போறீங்களா? அரசாங்கம் வந்து ஒரு ஆளை அப்பாயின் பண்ணி வாங்க மாதேஷ் நீங்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதி கொடுங்கன்னு சொல்ல போதா? இல்லை வைரமுத்து அவர்களே வாங்கள், உங்களுடைய கவிதை திறனை பயன்படுத்தி நீங்கள் திராவிட களஞ்சியம் எழுதுங்கன்னு சொல்ல போதா? எழுதப்பட்ட புக்கை நாங்கள் வெளியிடுறோம்னா அது ஒரு நியாயம் இருக்கு. திராவிட களஞ்சியம் யார் எழுதியிருக்கிறா? அப்போ இவங்க ரொம்பவே தெளிவாக சங்க இலக்கியங்களுக்கு நாங்கள் திராவிட களஞ்சியம்னு பேர். திராவிட களஞ்சியத்துக்குள்ளே என்ன இருக்கு? தமிழ் நூல்கள் தானே, சங்க தமிழ் நூல்கள் தான் இருக்க போகுது. இப்போ நான் கேட்கறது என்னன்னா, சங்க தமிழ் நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, திரு கொளத்தூர் மணி சொல்றாரு ஒரு வார்த்தை. நான் என்னன்னு சொல்றேன், இப்போ ஒரு ஒரு 10 புக் இருக்குங்க. அந்த புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள தமிழ் புத்தகங்கள் இருக்கு, எல்லாமே தமிழ்ல இருக்கு. நீங்க அந்த 10 புக்கையும் எப்படி நீங்க சொல்லுவீங்க? தமிழ் புத்தகம் தான் ஏமாற்றப்பட்டிருக்கோம். நாங்களும் நம்பினவங்க தான், திராவிடத்தை நம்பினவங்க தான், சமூக நீதியெல்லாம் சொல்கிறாங்களே, ஆமாம் அதெல்லாம் அவங்க சொல்கிறதுல உண்மையினு எல்லாரும் நம்பியவர்கள் தான். நம்பியவர்கள் நம்பி மோசமானதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நம்பி நம்புனா என்ன என்ன கணக்கு இது? நாங்கள் நம்பி ஏமாந்தது போதும் ராஜா, நீங்கள் நடிக்காதீங்க போதும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இது நடிப்பு. இது வந்து என்னென்னா அந்த உளமாற அவர்களுடைய சிந்தனை வந்து மாறலை, மாறவும் மாறாது. இல்லை அதில் திராவிட கருத்தியல் ஒன்றும் புகுத்த போகிறதில்ல. ஏங்க சங்க கால சங்க இலக்கிய நூல்கள் இருக்க தானே போகுது. இப்போ நீங்கள் சொல்கிற எப்படி தெரியுமா இருக்குது? பொண்டாட்டி உன்னோட தான், ஆனால் நான் வந்து அதுக்கு ட்ரெஸ் மட்டும் நான் வாங்கி போட்டுக்கிறேன். ஏன் பொண்டாடி நீங்கள் ஏன் ட்ரெஸ் வாங்கி போடணும்? இவ்வளோதான் கேள்வி. தமிழ் மொழி அங்கே இருக்குது. இதில் எங்கே வரலாறு மறைக்கப்படுதுன்னு எனக்கு உள்ள இல்லாத ஒரு பேர் எடுத்து பேராக வைப்பீங்க, அது வரலாறு எப்படி மறைக்கப்படுதுன்னு எனக்கு புரியலையே. அங்கே உள்ள திராவிடம் இருக்கா? நான் கேட்டேன், நான் சேலஞ்சு தங்கம் தென்னரசு அவர்களிடமும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு ஓப்பன் சேலஞ்சு. ஒரு இடத்துல நீங்கள் திராவிடம்ங்கிற வார்த்தையை சங்க இலக்கிய நூல்கள்லேருந்து எடுத்து காட்டிட்டு பாருங்க, இங்கே இருக்குது திராவிடம், அதனால் நாங்கள் திராவிடம் பேர் வைக்கிறோம்னு சொல்லுங்கள். ஒரு இடத்துல கூட இல்லாத ஒரு பேரை நாங்கள் வைப்பேன் அப்படின்னா இது என்ன போக்குது? தமிழ் இருக்கிறது, தமிழ்நாடு இருக்கிறது, தமிழகம் இருக்கிறது. அப்போ தமிழ்ங்கிற பேரை வைக்கிறது தான் தமிழ் புத்தகங்களுக்கு சரியாக இருக்குமே ஒழிய, அதை நாங்கள் திராவிட களஞ்சியமே அது ஒரு மாபெரும் அதை ரொம்ப அப்பட்டமாக அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களே பேக் எடுத்தது அதில், சரி அது வேற ஒரு புத்தகங்கிற மாதிரி. அப்போ வேற ஒரு புத்தகம்னா யார் எழுதின புத்தகம்? எழுதாத ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட போகிறோம்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயம். அவங்க வெளிப்படையாக மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதான். சரி, சாதி பெயரை புத்தகத்திலேருந்து நீக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அதை எதிர்க்கிறீங்க? இல்லை, சாதி பேரை நீக்கிறேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல நீங்கள் நீக்கிருக்க வேண்டியது உங்கள் கட்சியிலே திராவிடங்கிறதே சாதி தாங்க, பிராமண சாதி பேர் தான். நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது, காதலையே கேட்காத மாதிரி போகிறாரு. ஐயா சுபவீரபாண்டியெலாம் வந்து பேசுங்க, விவாதத்துக்கே நான் வெளிப்படையாக கூப்பிட்றேன். நான் சொல்கிறேன், திராவிடம் என்பது சாதி பேர், இனப்பெயர் இல்லையா? அது இனப்பெயர் இல்லைங்க, பிராமண சாதி பேருங்க. அது திராவிட மகாசபா, திராவிட சிசு, இது எல்லாமே பிராமணர்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். ராகுல் டிராவிடு, ராகுல் டிராவிடு என்ன தமிழ் இனத்தை சார்ந்தவரா?
அப்புறம் இது என்ன திராவிடுங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து பிராமணர்களை அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சமஸ்கிருத பிராமண பெயர் அது. ஆரிய ஆரிய எதிர்ப்புல நீங்க நிலைய நிக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா நிக்கிறேன். இப்ப அதனாலதான் பிராமணத்தை எதிர்த்து உருவானதுதான் திராவிடம். எப்படி ஒரு பிராமணர்களுடைய சாதி அடையாளத்தை நீங்க தமிழ்கிட்ட சோட்டலாம் தான் நான் கேக்குறேன். பிராமண சாதி தமிழ் இனத்திற்கு எதிராக இருக்கிறதுன்னு சொல்றதுல உங்களுக்கு மாற்றுக்கிறது இருக்கா? பிராமண ஆதிக்கம் தமிழ் இனத்துக்கு எதிராக இருக்கா இல்லையா? சரி, பிராமண ஆதிக்கம் தமிழ் இனத்துக்கு எதிராக இருக்கும்போது அந்த பிராமண சாதியை என்னோட அடையாளம்னு சொல்றது ஒரு எவ்வளவு பெரிய கேடுகட்ட ஆதிக்கம் அது? திராவிடம் என்பது ஒரு சாதி பெயர். உங்களுக்கான மூத்தவர்களா இருந்தவங்க நீங்க எல்லாம் யாரோட அரவணைச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு சொல்ற வரலாறு கூட நீங்க ஏத்திக்காம நீங்க ஒரு புது வரலாறு சொல்றீங்க. இதுதான் சரி. யாரு திராவிடத்தை அரவணைச்சிருந்ததா? அதான் கேக்குறேன், யாரு தமிழ் நீங்க யாரோட கை கோர்த்தீங்களோ அவங்க எல்லாம் அவர்களோடு இருந்தவர்கள் தான். அதுதாங்க புரிதல் இல்லாமல் இருந்திருப்பாங்க. இப்ப புரிதல் வந்ததுக்கு அப்புறம் வெளியில வர்றதுதான் நம்ம. இப்ப நான் சொல்ற வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு. ஓகேவா? அடுத்தவங்க சொன்ன வார்த்தைக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. அதை நான் சொல்லிடுறேன். நீங்க அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இதுக்கு என்ன பதினா அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நான் இங்க சொல்றதுல இருந்து நான் மாத்தி பேசுறேன் கிடையாது. திராவிடம் என்பது தமிழருக்கு ஒவ்வாமை, அதே போல ஆரியம் என்பதும் தமிழருக்கு ஒவ்வாமை. இது ரெண்டையும் கொண்டு வந்து தமிழன் தலையில கட்டாதீங்கன்னு நாங்க சொல்றோம். இப்ப சாதி பேரை நீக்குங்க அப்படிங்கும் போது முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கறத அந்த ரெட்டி பட்டம் நீக்கப்பட்டதா? பட்டேல் சாதி பேர் தான். பட்டேல் என்ற பட்டேல் பட்டம் நீக்கப்பட்டதா? இப்போ மோடின்னு பார்த்தா மோடியும் சாதி பேர் தான். அது மோடிங்கிற பட்டம் நீக்கப்பட்டதா? அப்போ ஆர் ஆர் பட்டம்லாம் நீக்கப்படுகிறது. காந்தி சாதி பேர் தான். காந்தி பட்டம் நீக்கப்பட்டிருக்குதா? நேரு சாதி பேர் தான். நேரு பட்டம் நீக்கப்பட்டிருக்கிறதா? இப்போ இதெல்லாம் கேட்குறேன். அப்போ தமிழன் சாதியை மட்டும் ஒழிக்க போகிறீங்க, பிள்ளை பட்டமும் மித்த தமிழ் கவுண்டர் பட்டம்லாம் நீக்கப்படும் அப்படின்னா தமிழ் சாதியை மட்டும் நீங்கள் ஒழிக்க பார்க்குறீங்க, மித்த எல்லா ஹிந்தி சாதி இருக்குது, தெலுங்கு சாதி இருக்குது, மலையாள சாதி இருக்குது, அங்கே நாயர் இருக்காரு, மேனன் இருக்காரு, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் தமிழ் சாதிகள் மட்டும் எது இருக்காதுன்னா அது தமிழ் சாதி ஒழிப்பு தான். மாணவர்களுக்கு ஒரு வரலாறு தவறாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்கான முயற்சி இது எடுக்கிறாங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்றது வெறும் மோகன்தாஸ் கரம்சந்த். நீங்க அதுல என்ன எடுக்கிறாங்களோ அதை நீங்க அதுல உடனே தமிழ் சாதியை மட்டுமே ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒரு புள்ளியில விவாதத்தை எடுத்துக்கொண்டு போறீங்க. அங்கே ஒழிக்கப்பட்ட பட்டம் பிள்ளையும் ஐயர் மட்டும்தான். இப்ப பிள்ளையும் ஐயரும் தமிழ் சாதி பெயருக்கான பட்டங்கள். ஐயருங்கிறதும் தூய தமிழ் பட்டம், அதே போல பிள்ளைங்கிறதும் தூய தமிழ் பட்டம். இது ரெண்டும் ஒழிக்கப்பட்டிருக்குது. வேற எங்கெங்க ஒழிச்சிருக்காங்க? அப்ப ரெண்டு சமூகத்து பேரை மட்டும் நீங்க ஒழிக்கிறீங்க அப்படின்னா அப்ப அது அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தின் அடிப்படையா தான் நம்ம பார்க்க முடியும். நீங்க ஒழிச்சா எல்லா சாதிகளும் ஒழிக்கணும், ஒட்டுக்காதானே ஒழிக்கணும். அப்ப நீங்க உங்க கட்சிக்கு பேரே வந்து திராவிடம்ங்கிறத வைக்க முடியாது. அது சரி, ஓகே, அதெல்லாம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். மித்தவங்க பேரு அவங்க பேர் எல்லாமே அங்க சாதி பட்டத்தோடு இருக்குல்ல, அப்ப அதெல்லாம் நம்ம ஒழிச்சுதான் ஆகணும். சரி, அயோத்தி தாசருக்கு மணிமண்டபம் அமைக்கிறேன்னு சொன்னாங்க, நீங்க உடனே வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சிருக்கணும்ல, பதிவா போட்டுக்கலாம்ல? ஏன் அதெல்லாம் அந்த மனமே வரமாட்டேங்க பாரி போன்ற என்னங்க? உங்களுடைய ஒரு அடையாளத்தை எடுத்து மற்றவர் ஒரு வேலையை செய்யறாருன்னு வைங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்ப உங்களுடைய நிலத்துல ஒருத்தர் வீடு கட்டுறாரு, உங்க லேண்டு, உங்க ரெஜிஸ்ட்ரேஷனு, அங்க வந்து இன்னொருத்தர் வீடு கட்டினார்னா, சரி வீடு கட்டுறாருன்னு சந்தோஷப்படுவீங்களா? அது திருட்டுத்தனம்னு சொல்லி கோவப்படுவீங்களா? இவ்வளவுதான் விஷயம். என்னோட அடையாளத்தை இவ்வளோ நாள் தூக்கி பிடிக்காம இன்னைக்கு நான் தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்த வரது வந்து என்னுடைய அடையாளங்களை திருடுவது. எத்தனை காலத்துக்கு இன்னும் ஏமாற்று வேலையாவே நீங்க பாக்குறீங்க அவங்க செய்யறத? எத்தனை காலத்துக்குன்னு இல்லைங்க, திராவிடத்தை அவங்க என்னைக்கு தூக்கி பிடிச்சாங்களோ அன்னிலேருந்து அது ஏமாற்று வேலை தான். வேணா சொல்லுங்க, தமிழர் முன்னேற்ற கழகம்னு மாத்திட்டு வர சொல்லுங்க. கருத்து இப்ப நான் கேக்குறது என்னன்னா, இங்க தமிழர்களுக்கு நீங்க திராவிட ஸ்டாக்கு சொல்றீங்க, இப்ப நீங்க வந்து உங்களை தமிழர்களுக்கான பிரதிநிதினு சொல்லி அடையாளப்படுத்திக்கிறீங்க. அப்ப தமிழர்களுக்கான பிரதிநிதி திராவிடன் ஸ்டாக், அப்ப ஏன் அந்த திராவிடன் ஸ்டாக் அப்படிங்கிற ஏன் தமிழன் ஸ்டாக்னு ஏன் வரமாட்டேங்குதாங்க? தமிழன் ஸ்டாக்குன்னு சொன்னா அது என்ன சொல்றது? யாரு சொல்றது? யாரு தமிழர்கள் தானே சொல்றோம். தமிழர்கள் இல்லைங்க நீங்க. அப்ப அப்படி பாத்தீங்க, வாங்க ஆய்வு பண்ணுவோம்னு வருவேன். தமிழர்கள் சொல்றாங்களா இல்ல தமிழர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் சொல்றாங்களாங்கிற ஒரு கேள்வி வரும். அப்ப அந்த கேள்விக்கு வந்து நீங்க பதில் என்னவா இருக்கு? பிறமொழியாளர்கள் அதை தங்களை திராவிடர்னு அடையாளப்படுத்திக்கிறாங்க. உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்கலாம். திமுக ஓட்டு போட்டவங்க யாரு? தமிழ்நாட்டு மக்கள் தானே ஓட்டு போட்டுருக்காங்க. மட்டும் இல்லைங்க, நம்ம உறவுகள் தான். பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க யாரு? அப்ப அதுக்காக அவங்க ஓட்டு போட்டதெல்லாம் சரின்றுமா? அதுலாம் கிடையாது. நீங்க ஓட்டு போடுறதை வச்சோம்னா மக்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ஓட்டு போடுவாங்க. ஒருத்தர் தனியா ஒரு புதுசா ஒரு இயக்கம் தொடங்கி வந்தா அதுக்கும் ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு நடிகர் நாளைக்கே வந்து ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு கூட்டம் வாக்கு செலுத்துது. ஒரு நடிகை அப்படியே வந்து கட்சி ஆரம்பிச்சா அதுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இங்க வாக்கு எல்லாரும் செலுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம அறியாமல் இருக்கிறோம். அப்ப இதனால ஓட்டு போட்டது தமிழர்கள். நான் என்ன கேக்குறேன், தமிழர்கள் தானே ஓட்டு போட்டாங்க, அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குல்ல, தமிழன் ஸ்டாக்குன்னு சொல்ல கத்துக்கோங்க. அதுதான் நன்றி மறவாமைங்கிறேன் நான். தமிழர்களுடைய வாக்கை வாங்கி கொண்டு நான் திராவிடனாக மாறுவேன் அப்படின்னா நீங்க திராவிடர் வாக்கை தான் நீங்க கேட்கணும். திராவிடர்களே எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா நல்லது. தமிழர்களே எனக்கு வாக்களிங்கள், தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் சொல்றதுக்குள்ள திராவிடர்களே திராவிடர்களேன்னு சொல்லுங்கிறேன் நான்.
அதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கொள்கை கோட்பாட்டில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. திராவிடர்கள்ட்ட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏதோ இல்லாத திராவிடர்கிட்ட வாக்கு கேட்கிறாரு போலப்பான்ட்டு நாங்கள் போயிடுவோம். தமிழக தலைவராக ஆயிடுறாரு, தமிழின தலைவராக ஆகிறாரு, அதுக்கப்புறம் திராவிட ஸ்டாக் ஆகிறாருன்னா அதுதான் நமக்கு கடுப்பாகுது. சரி, அதை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவங்கள எதிர்த்தவர்கள்லாம் கூட பாராட்டுறாங்க, நீங்கள் உங்கள் அரசியலுக்காக மட்டுமே அவர்கள் எதிர்க்கல. அதான் உண்மை, எதிர்த்தவர்கள்லாம் பாராட்டுறாங்கன்னா அது நாடகம்னு நினச்சிக்கோங்க. நான் பாராட்டுறேனா? ஏன்னா எனக்கு தெரியுது அவங்க பண்ணுறது, பாராட்டமே தெரியுது. பாராட்ட மனம் இல்லாமலாம் இல்லைங்க. இப்போ நான் தான் சொல்கிறேன்னா அந்த தமிழர்களை வந்து இதில் அது வரவேற்கத்தக்கது தானே, அதெல்லாம் பாராட்டமெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியுது. இப்போ ஒரு லட்டில் ஒரு விஷம் இருக்குது அப்படின்னா அந்த விஷம் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருது, அதனால அது விஷம்ங்கிறேன். நீங்கள் உங்கள் கண்ணுக்கு லட்டு தான் தெரியுது, எடுத்து சாப்பிடுங்கிறேன். வாழ்வதும் வாழாததும் உங்களுடைய முடிவுங்கிறேன். அகதிகள் முகாமை மறுவாழ்வு மையம் அப்படின்ற ஒரு பெயரில் குறிப்பிடணும் இனிமேல். அங்கே வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு அறிக்கையில் என்ன பேர் வந்தது அதை சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறீங்க மறுவாழ்வு மையம்னு சொல்கிறது சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன அறிக்கை வந்தது? அகதிகள் தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்து இலங்கை தமிழர்னு வந்துச்சு. இவ்வளவு ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடியவர்கள் இலங்கை தமிழர் என்று அவர்களை சொல்வதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் கூட அவங்களுக்கு புரியல. எத்தனை நாளைக்கு நம்ம பழசே உட்காந்து பேசிட்டு இருக்கோம், செய்யற அவங்க பாதை ஏதோ வந்து பழமை புதுமை இதெல்லாம் இல்லைங்க, எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கனெக்டட் தான். நம்ம கனெக்டட்ல தான் நான் சொல்றேன். இப்ப தப்பு செஞ்சவங்க திருந்தவே மாட்டாங்களா என்ன? நான் தப்பு செய்திருந்தால் அப்படி சொல்றேன், தப்பு செய்தவர்கள் திருந்துவார்கள். நான் அது மறுக்கல, ஆனா இவங்க இன்னும் திருந்தல. நீங்க திருந்ததாக காட்டிக்கொள்கிறார்கள், காரணம் என்னன்னா இன்னும் தவறுகள் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அதான் நான் சொல்றேன். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும், அந்த ஸ்பேஸ் அவங்க வந்து தங்களுக்கான ஒரு இதை கொஞ்சம் இப்போ ஏன்னா ரொம்ப பேர் டேமேஜ் ஆயிருந்துச்சு. இப்போ இந்த ஆட்சியில் தான் கொஞ்சம் அவங்க பேரை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் குத்துறது, அந்த பேட்ச் எல்லாம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்லாம் ஸ்கூல் பேக்லாம் நாங்கள் வந்து போட வேணாம்னு சொல்லிட்டாரு தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அது நல்ல மூவ்மெண்ட் தான் தெரியும். ஆனால் இனிமேல் வரவே வராது நீங்கள் நம்புறீங்களா? திரும்ப பேட்ச் குத்துவாங்க. இப்போ அந்த பேட்ச் எடுக்கிறதுக்கு 11 கோடி ஆகும் அப்படின்னா அடுத்து ஒரு பேட்ச குத்துறதுக்கும் 11 கோடிக்கு மேல ஆகும். நீதிமன்றத்தின் இருங்க, நான் சொல்றேன், நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் நீதிமன்றம். நான் சொல்லிடுறேன், அப்ப ஒரு பேட்ச் எடுக்கிறதுக்கு ஒரு ஆகிற காசே தான் அந்த பேட்ச குத்துறதுக்கும் ஆகும். அப்ப இனிமேல் தமிழக அரசு எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நிவாரணங்களை பேட்சே குத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா நான் வரவேற்பேன். இந்த முறை வேண்டாம் அப்படின்னு சொல்றது என்னன்னா அது ஒரு சிம்பிள், அம்மா உணவகத்தை வந்து அடித்து உடச்சப்ப அது பேக் ஃபயர் ஆகுதுல்ல, அந்த பேக் ஃபயர் ஆகக்கூடாது அப்படின்னு டக்குனு அவங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கி போடுறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலை. அடிக்காமல் இருந்தால் நல்லவர்கள், அடித்ததுக்கப்புறம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உடஞ்சது உடஞ்சது தானே. அதான் நான் சொல்கிறேன், ஒரு 10 மார்க் கூட கொடுக்க மாட்டீங்களா? ஃபெயிலுங்கிறேன் நான், அவ்வளோ. நான் இங்கே பாருங்க, தமிழ் தேசியனுக்கு புரிஞ்சிருச்சுங்க என்ன நடக்குதுன்ட்டு, தமிழர்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க.